வெல்கம் டு சாய் ஹைடெக் நர்சரி கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து தேங்காய் நார் எப்படி பயன்படுத்துகிற அப்படின்றத பார்க்கலாம். அந்த முழுமையாக அந்த வீடியோ பதிவில் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த கொக்கோ பீட்டை வந்து கொடுக்குறப்ப நாங்கள் வந்து இந்த ஸ்கொயராக தான் கொடுப்போம், நல்ல குவாலிட்டியான பொருளை கொடுப்போம். நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதில் இருக்கிற பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பிளாஸ்டிக்கு அது பவுல் மாதிரி பெரிய இதாக இருக்கும், பேஷன் நாங்கள் சொல்லுவோம். ஸோ இதுக்குள்ளே வந்து பொருள் அதுக்குள்ளே அடங்குற மாதிரி நீங்கள் வச்சுட்டா போதும். அதன் பிறகு என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து வாட்டரை வந்து டேப் வந்து ஆன் பண்ணி விடலாம். டேபை ஆன் பண்ணி விடும்போது தெரிக்கும். நீங்கள் என்ன பண்ணலான்னா, தண்ணி வந்து ஒரு பாதி நிரம்பிட்டுக்கப்புறம் இந்த கொக்கோ பீட்டை வச்சு கூட பயன்படுத்தலாம். எனக்கு வந்து எது ஈஸியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டேப் வந்து அது மேலே படுற மாதிரி பண்ணியிருக்கேன். சரி பார்க்கலாம் எப்படி ஆகுதுன்ட்டு அதனால். பட் நான் கொஞ்சம் டேப்பு கொஞ்சம் பேஷனை வந்து தள்ளி விடுறேன், கொஞ்சம் தண்ணி வந்து பட்டு தெரிக்காமல் தண்ணி வந்து அதுக்குள்ளேயே படுற மாதிரி இப்போ செய்கிறேன். ஸோ இந்த மாதிரி செய்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் தண்ணி அப்சர்வ் தண்ணி பட என்ன ஆகுனா, பிஸ்கெட் எக்ஸாம்பிளுக்கு வந்து பிஸ்கெட் எடுத்துக்கலாம். நம்ம பிஸ்கெட்டை வந்து நிறைய நேரம் தண்ணியில் வைக்கும் போது என்ன ஆகுனா, பிஸ்கெட் வந்து உடஞ்சி போயிடுது இல்லைங்களா, அதில் தண்ணி அப்சர்வ் பண்ணி பிஸ்கெட் வந்து உடையும். அந்த மாதிரி இதில் இருக்கிற தேங்காய் நார் பார்த்தீங்கன்னா, தண்ணி அப்சர்வ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சிட்டே வரும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா முழுமையாக உடஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுமையாக உடையில. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா தெரியுது, பார்த்தாலே மேலே இருக்கிறது எல்லாமே ஓரளவுக்கு இதாக இருக்குது. சென்டர் பாயிண்ட்டில் கண்டிப்பாக என்ன ஆயிருக்கும், உடஞ்சிருக்காது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஈஸியாக பார்த்தாலே தெரியாது, தூக்கி பார்த்தாலே முழுமையாக வந்து உடஞ்சிருக்கா இல்லையான்னு தெரியும். அது வந்து உடையிலன்றது தெரியுது. நம்ம வந்து தூக்கி பார்த்துட்டு அதை திருப்பி வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணி நம்ம ஈஸியாக அதை உடைக்கலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தடு தான். நீங்கள் ஒன்ஸ் ஒரு டைம் செஞ்சு பழகிட்டிங்கன்னா அதுக்கே உங்களுக்கே பழக்கமாகிடும். நீங்களே செஞ்சுக்கலாம், ரொம்பவே ஈஸி தான். நம்மளுடைய வியூவர்ஸ் வந்து ஒரு டைம் கேட்டார், ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ போடுறோம். ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைப் வந்து எனக்கு எப்படி கொக்கோ பீட் பயன்படுத்துறதுன்னு தெரியல, நான் அங்கங்கே யூடியூப்பை பார்த்து தான் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நேற்று கேட்டிருந்தாங்க. ஸோ அது அவங்களுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா, தண்ணி ஆட் பண்ணுறப்ப என்னாகனா கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சிட்டே வரும். அதன் பிறகு வந்து நம்ம முழுமையாக உடையிறது ரொம்பவே ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். சும்மா நம்ம அள்ளி கையை விட்டு தொட்டு பார்த்தாலே அது உடஞ்சிருக்கா இல்லையான்றது ரொம்பவே ஈஸியாக தெரியும். இன்னுமே முழுமையாக உடையில, நம்ம இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணுறப்ப என்னாகுனா டக்குன்னு வேகமாக உடஞ்சிரும். கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் ப்ராசஸ் தான் இது, ரொம்ப நேரம் செலவாகாது. வெறும் 5 நிமிஷத்தில் இது எல்லாமே முடிஞ்சிடும். நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்கொயர் வந்து 5 கிலோ இருக்கும். அந்த 5 கிலோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 கிலோவோ இல்லை ஒரு 10 கிலோவோ மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணுறப்ப என்னாகுனா வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கே தெரியும், பார்த்தாலே தெரியும். நம்ம வந்து அந்தளவுக்கு தண்ணி அப்சர்வ் பண்ணுறதுனால வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, 2 மடங்காக வந்து அது ஆகுது. ஓகேங்களா, இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் முழுமையாக வந்து நம்ம கொக்கோ பீட் வந்து உடஞ்சிருக்கு. இந்த மாதிரி தான் நம்ம கொக்கோ பீட்டை பயன்படுத்தணும். தண்ணி பார்த்திங்கன்னா தெரியும், கொக்கோ பீட் பயன்படுத்துறதுனுடைய முக்கியத்துவம் என்னென்னா, தண்ணி அப்சர்வ் பண்ணி வைக்கணுன்றதுக்காக மட்டும்தான். நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம், ஒரு 2 டேஸ் நம்ம பிளான்ஸுக்கு வந்து வாட்ரேஷன் கொடுக்க முடியாதுன்னா, நம்ம அந்த டைமில் கொஞ்சம் நல்லாவே தண்ணி கொடுத்துட்டு போனோம்னா ஒரு 2 டேஸ் வரைக்கும் நல்லா தாங்கும். இந்த தேங்காய் நார் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணி வைக்கும், வேகமாக வந்து ட்ரை பண்ணாமல் எப்போவுமே தண்ணி ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கும். அதனால தான் இப்போ பார்த்திங்கன்னா கொக்கோ பீட்டை வந்து ஒரு மூலையில் கொட்டி வச்சுருக்கேன். தண்ணி வந்து கொஞ்சம் இருக்கணுன்றதுக்காக நீங்கள் பார்த்தாலே தெரியும், இப்போ வந்து ஒரு 5 கிலோவாக இருந்தது இப்போ 10 கிலோ பக்கம் ஆயிருக்கு. நமக்கு கால்குலேஷன் பண்ணல, ஒரு அப்ராக்சிமேஷனாக தான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட 10 கிலோக்கு மேலே தான் இருக்கும். ஈஸியாக பார்த்தாலே தெரியும், தொட்டாலே அதுக்குள்ளே தண்ணி இருக்கும், புளிஞ்சாலே தண்ணி இருக்கும். நம்ம புளிஞ்சிட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படியே கூட மண்ணோட பாட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தடு தான். தேங்காய் நார், அதே மாதிரி மண் கலவை, கவுடருக்கு, நீம் கேக்கு, இது யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக பாட் பண்ணி நம்ம பிளான்ட்டை ரொம்பவே ஈஸியாக க்ரோ பண்ணலாம். இந்த மாதிரி முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம சொல்லிக் கொடுக்குற முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே அனுபவ ரீதியாக தான் சொல்லித்தரப்போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோ மட்டும்தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம். உங்களுக்கு தேவையான பிளான்ட்டை நீங்கள் வாங்கி நீங்களும் க்ரோ பண்ணுங்கள், நல்லா ஹாப்பியாக இருங்க, கார்டனை நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.